டைரக்டர் பேரரசு அவர்கள் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்களுடைய பட்டியலையும் அந்த திரைப்படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். சிவகங்கை மாவட்டத்தை சொந்த ஊராக கொண்ட பேரரசு அவர்கள் தன்னுடைய ஆரம்பகால சினிமா வாழ்க்கையை அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் திரைப்படங்களில் சின்ன கதாபாத்திரத்தில் நடிப்பதாகவும் தான் ஆரம்பித்தார். ராமநாராயணன் அவர்கள்கிட்டையும் மகாராஜன் அவர்கள்கிட்டையும் அசிஸ்டண்டாக சில திரைப்படங்களில் இவர் வேலை பார்த்தாரு. அதன் பிறகு தான் தன்னுடைய முதல் திரைப்படமான திருப்பாச்சி திரைப்படத்தை 2005 இவர் டைரக்ஷன் பண்ணார். முதல் திரைப்படமே தளபதி விஜய் அவர்களை வச்சு டைரக்ஷன் பண்ணுற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. திருப்பாச்சி திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் செம்ம பாசிட்டிவாக கிடைச்சது. இந்த படம் 200 நாட்களுக்கு மேலே நிறைய தியேட்டர்களில் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 2005 பொங்கலுக்கு வெளியான இந்த படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. அடுத்து ரெண்டாவது திரைப்படம் சிவகாசி. திருப்பாச்சி திரைப்படம் வெற்றியடைஞ்சதால் விஜய் அவர்களை வச்சு மீண்டும் டைரக்ஷன் பண்ணார் பேரரசு. இந்த படத்தை ஏஎம் ரத்னம் அவர்கள் தயாரிச்சிருந்தார். இந்த படத்துக்கும் விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படமும் நல்ல வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார் பேரரசு. இந்த படத்துக்கு பிறகு தல அஜித் அவர்களை வச்சு திருப்பதி திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். இந்த படம் 2006 வெளியானது. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் அப்போ மிக்சடாக தான் கிடைச்சிது. நல்ல சோசியல் மெசேஜை இந்த படத்தில் பேரரசு சொல்லியிருக்காரு அப்படின்னு சில பேர் பாராட்டியிருந்தாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை இந்த படம் ரொம்பவே ஆவரேஜான கலெக்ஷன் தான் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களை வச்சு தர்மபுரி திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். இந்த படம் 2006 ரிலீஸ் ஆனது. இந்த படத்துக்கு அப்போது மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் தர்மபுரி திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க. இந்த தர்மபுரி திரைப்படத்தை ஏஎம் ரத்னம் அவர்கள் தயாரிச்சிருந்தார். அடுத்து 2008 இவருடைய டைரக்ஷனில் பழனி திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் பரத் ஹீரோவாக நடிச்சிருந்தார். சக்தி சிதம்பரம் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருந்தார். பழனி திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சிது. சில இடங்களில் நெகட்டிவாகவும் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே ஆவரேஜான கலெக்ஷன் தான் பழனி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுன் அவர்களை வச்சு திருவண்ணாமலை திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். இந்த படம் 2008 வெளியானது. கவிதாலயா இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கும் விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் திருவண்ணாமலை திரைப்படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் பரத் அவர்களை வச்சு திருத்தணி அப்படிங்கிற திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். 2012 இந்த படம் வெளியானது. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தமிழில் இவர் திரைப்படங்களை டைரக்ஷன் பண்ணவே இல்லை. மலையாளத்தில் சாம்ராஜ்யம் 2 சன் ஆஃப் அலெக்சாண்டர் என்கிற திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்துக்கு அங்கே பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஃப்ளாப் இந்த படம். இப்போது பேரரசு அவர்கள் எந்த திரைப்படத்தையும் டைரக்ஷன் பண்ணவே இல்லை. ஆரம்பத்தில் இவர் வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமான தோல்வி படங்களை இவர் கொடுத்துட்டு வந்திருக்காரு. பலர்கிட்டையும் இப்போ வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் தற்போது எந்த திரைப்படமும் இவர் கையில் இல்லை. இவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் சேனல்.